ஹாய் தேஜஸ் டிவி வியூவர்ஸ், இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஜுவல்லரி. பேப்பர் ஜுவல்லரி எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம், அதுக்கு தேவையான பொருட்களும் பார்க்கலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்மேட் ஷீட். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஸோ ஹேண்ட்மேட் ஷீட்ஸில் வந்து உங்களுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டரோட ப்ராஜெக்ட்காக யூஸ் பண்ணி அது வந்து மீதி இருந்த பேப்பர்ஸ் தான். ஸோ இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ப்ராஜெக்டில். இங்கே பாருங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இதில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ ஆரஞ்ச் கலர் அண்ட் எல்லோ கலர் அந்த மாதிரி. இது வந்து ப்ரௌன் பாருங்கள், ப்ரௌன் கலர். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளெயின் எல்லோ கலரும் இருக்குது. ஸோ உங்களோட ஆர்னமெண்ட்ஸ், அதாவது உங்கள் காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக எது கொடுக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேப்பரை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்விடேஷன் கார்டு ப்ளெயினாகவும் இருக்கலாம், அண்டு என்ன எனி செக்குடு டிசைன், எனி திங் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிசர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் பாருங்கள். எதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்கேல் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு லென்த்தியாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் வந்து கம் யூஸ் பண்ணிக்கோங்க, எனி டைப் ஆஃப் கம், ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்க மாதிரியான கம் யூஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் திங்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். பார்த்ததுக்கப்புறமா உங்களோட கருத்தை வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து 1 சென்டிமீட்டர் அண்ட் இங்கேயும் உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் ஈக்குவலாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நான் 10B பென்சில், உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியணுன்றதுக்காண்டி நான் 10B பென்சில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பண்ணும்போது நார்மல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்து 10B பென்சில் பண்ணும்போது இதுவும் ஒரு ஷேடாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதோட உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு இது கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் நார்மல் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பளிச்சிட்டு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், இப்படி மார்க் 1 சென்டிமீட்டரில் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் 1 சென்டிமீட்டரில் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இதில் ஜிக்ஸாக் மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா, இந்த கார்னருக்கு நீங்கள் உங்கள் ஸ்கேலை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள், லிசன் இந்த மாதிரி. இல்லைன்னா இந்த கார்னருக்கு உங்கள் ஸ்கேலை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு நம்ம டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது இந்த கார்னர்லேருந்து இங்கே 1 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுருக்கோம். இங்கே 1 சென்டிமீட்டருக்கு டாட் வச்ச இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கே வந்து கார்னர் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், டாட் வச்சுருக்க இடத்த கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். இப்படி தான் உங்களுக்கு இது நல்லா தெரியணுன்றதுக்கண்டி நான் கிட்ட வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேலை இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் ஸ்டீல் ஸ்கேல் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஸ்டீல் ஸ்கேல் எதுக்குன்னா, இப்போ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்டீல் ஸ்கேல் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டீல் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். அதே மாதிரி இதில் வந்து சென்டிமீட்டர்ஸ் வைஸும் எடுத்துக்கலாம், இன்ச்சஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 1 இன்ச் வந்து இங்கே வரும். இது பாருங்கள், இந்த 1 இன்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார்னர், இது கார்னர், இது வந்து 1 இன்ச். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. வெரி ஈஸி, இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி. குழந்தைங்க கூட இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு லைன் வந்துருச்சு பாருங்கள், இதுதான் அந்த லைனு. இப்போது இங்கேருந்து நம்ம அடுத்து ஒரு நம்ம இங்கே ஒரு இன்ச்சஸ் போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இதையும் இதையும் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பிளேஸை வந்து ஜாயின் பண்ணணும். எவ்வளோ ஈஸி பாருங்கள், ஜிக்ஸாக் ஜிக்ஸாகாக ஜாயின் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், ஜிக்ஸாக் ஜிக்ஸாகாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வரும் பார்த்தீங்களா, அப்போ உங்களால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன், இது எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஷேப் கட் பண்ணும் போது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த லைன்ஸில் பாருங்கள், அந்த லைன்ஸை வச்சுட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள். சிசர் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்ட்மேட் ஷீட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹேண்ட்மேட் ஷீட் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், உங்களுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் ஃபீல் ஆகும். பட் நார்மலாக உங்களுக்கு அந்த இன்விடேஷன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதில் வந்து டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் அண்டு பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ மீதி இருக்க இதுவும் வந்து பீட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
கட் பண்ணுமா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் கம் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், இந்த எட்ஜில் மட்டும் கம் பாருங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், கம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு கம் கொஞ்சம் முன்னாடி இருந்தே போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே ஸ்டிக் வந்து ஸ்டிக்கி ஆகும், ரொம்ப அழகாக அது வந்து ப்ளேஸ் ஆகிடும். சி லிசன், இந்த மாதிரி பண்ணுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த கம் ட்ரை ஆகாது. ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு 4 hours வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ண விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இப்போ இதே மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த ரிங்கு வந்து நான் கழட்டி வச்சுருக்கேன் இல்லையா, நம்ம நெக்கில் போடுற நெக் ரிங், இது நெக் ரிங்கை வந்து கழட்டி வச்சுருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று போடுறலாம். போடுறதுக்கு வந்து பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட் இந்த குட்டி பீடை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். குட்டி பீடு ஃபஸ்ட்டு குட்டி பீடை ப்ளேஸ் பண்ணலாம். அது வந்து ரெண்டு போட்டுக்கலாம், குட்டி பீடு இல்லையா, ஸோ ரெண்டு நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய பீட் பாருங்கள், இந்த பெரிய பீடு, ஸோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அகெயின் சின்ன குட்டி பீடு வந்து ரெண்டு போட்டுக்கலாம், குட்டி பீடு ரெண்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெருசு பார்த்திங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாப்பா கிட்டே கொடுத்தா கூட ஜாலியாக ஜஸ்ட் லைக் தட் போட்டு கொடுத்துட்டு அவங்க ஹாப்பியாக போயிடுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது. அதே மாதிரி நம்ம போடுற காஸ்ட்யூம்க்கு வந்து நம்ம வெளியே போய் அதுக்காக தேடி ஷாப்பிங்க்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 10 ஜுவல்லரி அதுக்கு ஷூட்டபிளாக எடுத்து இப்படிலாம் பண்ணுறத விட ரொம்ப மெனக்கெடாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் வீட்டில் இருந்த இடத்துலருந்தே ஏதாச்சும் வேஸ்ட்டு பேப்பர் இருக்கான்னு எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆர்னமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம இப்படி போட்டுட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டண்ட்டை வந்து இந்த சைட் ப்ளேஸ் பண்ணி சென்டரில் வரணும் இல்லையா, அதனால் சென்டரில் வர மாதிரி இந்த பெண்டண்ட்டை இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேங்களா. இதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு எப்படி முடிச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ குட்டி பீட் வந்து ரெண்டு போடணும், பெரிய பீடும் ஒன்று போடணும். நம்ம அந்த பீடு வந்து செஞ்சு வைக்கிறோம், அதே மாதிரி நிறைய கலர்ஸில் நம்ம முதலே செஞ்சு வச்சிட்டோன்னா நீங்கள் இப்போ இமீடியட்டாக எடுத்த காஸ்ட்யூம்க்கு கூட அந்தந்த ஸ்பாட்லேயே கூட இந்த மாதிரி ஜுவல்லரி ரெடி பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் முதல்ல பீட்ஸை வந்து வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சிடணும், அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறேம்மா, இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்டோன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் பியூட்டிஃபுல்லான இவ்வளோ பெரிய பெண்டண்ட்டை நம்மளே நம்ம கடையில் போய் வாங்கினா கூட குட்டி குட்டியாக தான் நமக்கு பெண்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அழகான இந்த பியூட்டிஃபுல்லான பெண்டண்ட்டும் நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து இயர்ரிங் போடலாம், ப்ரேஸ்லெட் போடலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான் பாருங்கள். ஸோ சிம்பிளாக இருந்த இடத்துல இருந்தே நம்மளோட காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி டஸ்ட்பினில் போக போகிற ஒரு பேப்பரை வந்து அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்து ஒரு உயிர் கொடுத்து நம்ம வந்து அழகான ஆர்னமெண்ட்ஸாக ரெடி பண்ணி நம்மளே அதை போட்டு அழகு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து போட்டு நானே செஞ்சு நானே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெத்தடில் அதே பேப்பர் ஜுவல்லரி தான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் நான் சொன்ன மாதிரி இன்விடேஷன் கார்டு, இது இங்கே பாருங்கள், இது நல்லாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து இன்விடேஷன் கார்டு. அண்டு பிளாக் கலரில் உங்களுக்கு சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ், அதாவது டிசைன் த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுவும் அதே மெத்தடில் பண்ணது தான். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு வீட்டில் இருந்தே நம்மளோட டைம் சேவ் பண்ணுற மாதிரி அழகான பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.